கோலி டாக் கோலிவுட் நியூஸ் புலி படம் பார்க்க ஆவலோட காத்திருக்கும் நந்திதா. தமிழ்ல நந்திதா நடிச்ச அட்டகத்தி எதிர்நீச்சல் இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா முண்டாசப்பட்டின நாலு படங்கள் தொடர்ந்து ஹிட் அடிச்சுது. ஆனா ஒன்னுரெண்டு ஹிட் படங்கள்ல நடிச்ச நடிகைகளே அதை அடுத்து மேல்தட்டு ஹீரோக்களோட டூயட் பாடிட்டு வரும் நிலையில நந்திதாவுக்கு மட்டும் அது எட்டா கனியாவே இருந்துட்டு இருந்துச்சு. அதனால விஜய் சேதுபதி விஷ்ணுன்னு நடிச்சிட்டு இருந்தவங்க இப்போ காமெடி நடிகர் கருணாகரனுக்கு ஜோடியா உப்புக்கருவாடு படத்துல நடிக்கிறாங்க. இதனால இப்படியே தன்னோட மார்க்கெட் மெல்ல மெல்ல சரிஞ்சிடுமோன்னு அவங்க பயந்துகிட்டு இருந்த நேரத்துல தான் விஜயோட புலி படத்துல நடிக்கும் வாய்ப்பு கிடைச்சது. அதனால என்ன கேரக்டர், எத்தனை நாள் கால் ஷீட், என்ன சம்பளம்னு எதை பத்தியும் கேட்காம எப்போ படப்பிடிப்புக்கு வரணும்னு மட்டுமே கேட்ட நந்திதா அவங்க சொன்ன நாள்ல புலி ஸ்பாட்டுக்கு ஓடோடி போனாங்க. போன பிறகுதான் ஒரு பாடல் காட்சியில சித்திரக்குள்ளனா நடிக்கும் விஜய்க்கு ஜோடியா சித்திரக்குள்ளியா நடிக்கணுங்கிற தகவல் தெரிஞ்சிருக்கு. ஆன போதும் ஸ்ருதி ஹாசன் ஹன்சிக்கான ரெண்டு மெகா நடிகைகள் இருக்கும் படத்துல தன்னை ஏதேனும் சிறிய கேரக்டர்களுக்காக தான் கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைச்சு போனா நந்திதா விஜயோடையே நடிக்கணுன்ற மகிழ்ச்சியே போதுமானதா இருக்க சில நாட்கள் மட்டுமே நடிச்சுட்டு திரும்பி இருக்காங்க. அதோடு தான் நடித்த காட்சிகளை இது வரைக்கும் அவங்க பார்க்கவே இல்லையா. அதனால விஜய் ரசிகர்கள் எப்படி புலிய ஆவலோட எதிர்நோக்கி இருக்காங்களோ அதே மாதிரி இப்போ நந்திதாவும் புலியோட ரிலீஸுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்களா.